வணக்கம். எங்கள் இளைஞர்கள் படுத்து கிடந்தாலும் பாரத நதிகள், எழுந்து நின்றாலோ இமயமலைகள் என்று ஒரு கவிஞன் சொன்னான். அப்படி இந்தியாவினுடைய நாடி நரம்புகளாக திகழக்கூடிய இளைஞர்களே, உங்களோடு உங்கள் மனதோடு சில நிமிடங்கள் தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. உங்களுடைய கனவை நனவாக்குவதற்காக உங்களுடைய பயணத்தில் தடைகள் வரலாம், ஆபத்துக்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனைகள், தோல்விகள், ஆபத்துக்கள் வருகிறதோ அவையெல்லாம் உங்களை உயர்த்தப் போகின்றன என்பதை நினைவுழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுட சுடத்தான் தங்கம் ஒளிரும். அப்படி உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக ஆபத்துக்கள் வருகின்றன என்று பொருள். நீங்கள் ஆபத்தே இல்லாமல், தடைகளே இல்லாமல், பிரச்சனைகளே இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஒரு அரசன் என்ன பண்ணானா, எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாளிகை கட்டினான். நாலாபுறமும் எதிரிகள் இருக்கிறார்கள், அதனால் ஒரு பாதுகாப்பான ஒரு மாளிகை கட்ட வேண்டும் நினைத்தான். மிகப்பெரிய மாளிகை கட்டினான். பார்த்தான், ஜன்னல் வச்சான், ஜன்னல் மூலமாக ஆபத்து வரலாம் என்று நினைத்தான். ஜன்னலே இல்லாமல் கட்டினான். அப்புறம் யோசித்து பார்த்தான், மாளிகைன்னா நாலு பக்கமும் வாசல் இருக்கும், கதவு இருக்கும், நாலு பக்கம் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கலாம், என்ன செய்வது? ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாசலை வச்சு பெரிய மாளிகையை கட்டினான். தன்னுடைய குருவை அழைத்து காட்டினான். குருவே, வாருங்கள், நான் ஒரு பாதுகாப்பான மாளிகையை கட்டியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு சிரித்து கொண்டே அந்த மாளிகையை பார்த்து விட்டு சொன்னார், அட முட்டாளே, இந்த ஒரு வாசல் வழியாக எதிரி வந்து உன்னை தாக்கினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். உனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் கேட்டான், அப்போ இந்த ஒரு வாசலையும் அடைத்து விட சொல்கிறீர்களா என்று கேட்டான். இல்லை, நான் இந்த ஒரு வாசல் வழியாக, முன்பக்க வாசல் வழியாக எதிரிகள் உன்னை வந்து தாக்கலாம், நீ என்ன செய்வாய்? நான் அடைத்து விடுகிறேன் என்று சொன்னான். ஒரு பக்கமும் வாசல் இல்லாத மாளிகைக்கு பேர் மாளிகை இல்லைங்க. எந்த பக்கமும் வாசல் இல்லாத அந்த கட்டடத்திற்கு என்ன பெயர்? கல்லறை என்பது பெயர். குரு சிரித்து கொண்டே சொன்னார், பாதுகாப்பாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் கல்லறையில் தான் வாழ வேண்டும். பாதுகாப்புகளையே சந்திக்க விரும்பாதவன் அவன் பிணம் என்பதை சொல்லாமல் சொன்னான். தெரிகிறதா உங்களுக்கு? அவர் பிரச்சனையே இல்லாத மனிதர் ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று பிறக்காதவன், இன்னொன்று இறந்து போய் கல்லறைக்குள் உள்ளவன். அப்போ பிரச்சனைகளை சந்திக்க துணிவாக சந்திக்க வேண்டும். புதுக்கோட்டை கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் சொல்வார், ஏணிப்படிகளில் சில படிகள் எதிரிகளால் ஆனவை. நினைவுழைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வெற்றியை, நம்முடைய உயரத்தை தீர்மானிப்பதே எதிர்ப்பு தான். பட்டம் பறக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாகவா பட்டம் பறக்கிறது? காற்று, எதிர்க்கக்கூடிய காற்றை கிழித்து கொண்டு நூல் மேலே எழுந்து பட்டத்தை பறக்க செய்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்ப்பு தான் நம்மை உயிர்ப்போடு வாழ வைக்கும். எதிர்ப்புகள் இல்லாமல் வாழவே முடியாது. வாழ்க்கை என்பது என்ன? வைரமுத்து சொல்வார், வாழ்க்கை என்பது புல்லை கடந்து பூ பறிப்பதல்ல, முல்லை கடந்து கனி பறிப்பது. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? முள்ளுக்கு நன்றி சொல் என்று ஒரு திரைப்பட பாடலில் கவிஞர் வைரமுத்து சொல்வார். எதிர்ப்புகள் தான் நம்மை வாழ வைக்கும். அந்த எதிர்ப்புகளை கடந்தால் வானம் வசப்படும். இதைத்தான் பாரதி சொன்னார், சிதையா நெஞ்சுகுள் எத்தகைய எதிர்ப்பிலும் உள்ளம் தடுமாறாத உள்ளம், சிதையாத நெஞ்சம் இருந்தால் நீ ஜெயிக்கலாம். யார் வெற்றியாளன் தெரியுமா அன்பு இளைஞர்களே? எவன் இனி வாழ்வதற்கு இனி வழியே இல்லை என்று உலகத்தின் கதவுகளெல்லாம் மூடி இருக்கும்போது தடைகளை உடைத்து கொண்டு என்னால் முடியும் என்று ஃபீனிக்ஸ் பறவை போல மேலே எழுந்து பறக்கிறானோ அவனே வெற்றியாளன். எதிர்ப்புகளை மீறி பறக்க கற்றுக்கொள்ளுங்கள், வானம் வசப்படும். நன்றி, வணக்கம்.